Hi friends, welcome back to my channel Tax Related All. இன்னைக்கு நம்ம வந்து GST ஓட கிளாஸ் போறோம். லைக் நமக்கு வந்து प्रीवियस வீடியோவோட கண்டினியூஷன தான் இந்த GST ஓட கிளாसेस இருக்க போகுது. இது வந்து பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் friends. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா RL subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நமக்கு வந்து tax related ஆன இன்ஃபர்மேஷன்ஸ் அதே மாதிரி நமக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் related ஆன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரியே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கூட இந்த வீடியோவோட நீட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இப்ப நம்ம வந்து ஜிஎஸ்டியோட அடுத்த கிளாஸஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஓவராலா கொஞ்சம் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஓவராலா பார்க்கலாம். நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் பத்தி தான் பார்த்தோம். இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா நிறைய டைப்ல இருக்கு. லைக் நமக்கு வந்து சில கம்பெனிகளுக்கு வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், சில கம்பெனிகளுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியம் இல்லைன்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சர்டன் கிரைடீரியா மூலமா தான் நமக்கு வரும். சோ இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனோட கிரைடீரியா வந்து சோ இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்றதுக்கான கிரைடீரியா பாத்தீங்கன்னா சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நம்ம வந்து பிரீஃபா பார்த்திருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. லைக் நமக்கு வந்து சம் கம்பெனிஸ் ஹாவ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், சம் கம்பெனிஸ் டோன்ட் ஹாவ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். நமக்கு வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம்ல மெயின் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெகுலர் ஸ்கீம் இருக்கு, அதே மாதிரி காம்போசிஷன் ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு அன்ரெஜிஸ்டர்ட், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மூணு டைப் ஆகியிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோல நெக்ஸ்ட் இந்த கிளாஸ்ல நம்ம வந்து ஜிஎஸ்டியோட டேர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். சர்டன் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம இதுல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஐஎன். இந்த ஜிஎஸ்டி ஐஎன் அப்படின்றது நமக்கு வந்து எல்லாருமே காமனா கேட்டிருப்போம். பட் அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஆஃப்டர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வி ரிசீவ் ஒன் நம்பர் தட் இஸ் கால்டு ஜிஎஸ்டி ஐஎன். அதாவது நம்ம வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டி ஐஎன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா. லைக் நமக்கு வந்து 15-digit நம்பர் கிடைக்கும் இல்லையா, இந்த ஜிஎஸ்டி நம்பர் தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டி ஐஎன் அப்படின்ற நம்பர் நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். இந்த ஜிஎஸ்டி ஐஎனோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர். ஓகேவா, நமக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படின்னா நமக்கு தெரியும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகேவா, அது ஐடென்டிஃபை பண்ற நம்பர் தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டி ஐஎன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்என். இந்த ஹெச்எஸ்என் கோட் அப்படின்றது நிறைய இடத்துல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா, இந்த ஹெச்எஸ்என் கோட் பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னா ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நெமோகிளச்சர் அப்படின்னு இருக்கும். இது பாத்தீங்கன்னா குட்ஸ், இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குட்ஸை கிளாசிஃபை பண்றதுக்கான ஒரு யூனிக் கோட். ஓகேவா, இந்த ஹெச்எஸ்என் கோட் அப்படின்றது நம்மளோட குட்ஸை வந்து கிளாசிஃபை பண்றதுக்கான ஒரு யூனிக் கோடு. இது பாத்தீங்கன்னா வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன் நமக்கு வந்து இதை இஷ்யூ பண்ணுவாங்க. லைக் நமக்கு வந்து தே டெவலப் அண்ட் செக்ரிகேட் த குட்ஸ் கோட். ஓகேவா, இந்த வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் தான் நமக்கு வந்து டபிள்யூசிஓ வந்து நமக்கு வந்து இந்த ஹெச்எஸ்என் கோடு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. லைக் நமக்கு வந்து அவங்க என்னென்ன குட்ஸ் என்ன கேட்டகரியில வரும் அப்படின்றத செக்ரிகேட் பண்ணி அது பேஸ்ல நமக்கு வந்து ஒரு கோடு இஷ்யூ பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஹெச்எஸ்என் கோட் அப்படின்றது. இந்த ஹெச்எஸ்என் கோட் பாத்தீங்கன்னா மோர் தேன் 5000 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணிருக்காங்க. 5000க்கு மேலான ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஹெச்எஸ்என் கோட் வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெச்எஸ்என் கோட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 6-digit இருக்கும். இந்த ஒரு 6-digit தான் நமக்கு வந்து ஹெச்எஸ்என் கோட் வரும். இந்த ஹெச்எஸ்என் கோட் நமக்கு வந்து இன்வாய்ஸ்ல நம்மளோட ஜிஎஸ்டி இன்வாய்ஸ்ல இன்க்ளூட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து அது இன்க்ளூட் பண்றதுக்கு சர்டன் கேட்டகரிஸ் இருக்கும். ஓகேவா, அதாவது நமக்கு வந்து பிலோ 1.5 crores நமக்கு வந்து இன்வாய்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 1.5 crores வரைக்கும் நம்மளோட டேர்ன் ஓவர் இருக்கு அப்படின்றப்ப நம்ம இந்த ஹெச்எஸ்என் கோட் வந்து இந்த ஹெச்எஸ்என் கோட் வந்து இன்வாய்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மொத்தம் 6-digit இருக்க இந்த ஹெச்எஸ்என் கோட் வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நமக்கு வந்து 1.5 crores மேல 5 crores வரைக்கும் இருக்கிற இன்வாய்ஸ்ல நமக்கு வந்து
5 crores வரைக்கும் இருக்கு அப்படின்னப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ல மட்டும் டேர்ன் ஓவர் இருக்கு அப்படின்றப்ப 1.5 இருந்து 5 க்ரோர்ஸ் வரைக்கும் டேர்ன் ஓவர் இருக்கிறப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த ஹெச்எஸ்என் கோட் வந்து இன்வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்ம வந்து காமிக்கணும். அதே மாதிரி மோர் தேன் 5 க்ரோர்ஸ் அப்படின்றப்ப நம்ம வந்து 4 டிஜிட் நம்ம வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிக்கணும். மோர் தேன் 5 க்ரோர்ஸ் இருக்கு அப்படின்றப்ப நம்ம வந்து 4 டிஜிட் வந்து இன்வாய்ஸ்ல இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஹெச்எஸ்என் கோட் பத்தி எல்லாம் நம்ம வந்து இன்டெப்தா பார்க்கலாம். லைக் நம்ம இப்ப வந்து இந்த ஜிஎஸ்டி டேர்ம்ஸ் பார்க்கும்போது இது பார்த்திருக்கும். இதை பத்தி இன்டெப்தா நம்ம பார்க்கலாம் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். மாதிரியே நமக்கு வந்து எஸ்ஏசி அந்த ஹெச்எஸ்என் மாதிரியே எஸ்ஏசி அப்படின்ற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸ் அக்கவுண்டிங் கோட். சர்வீஸ் அக்கவுண்டிங் கோட் நமக்கு வந்து ஹெச்எஸ்என் அப்படின்றது பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிலேட்டட் ஆனது. இதே மாதிரி நமக்கு வந்து சர்வீஸ் அதாவது நமக்கு வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்க்ளூட் ஆகுது இல்லையா ஜிஎஸ்டியில. சோ குட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஹெச்எஸ்என் கோட் கொடுக்குற மாதிரியே நமக்கு வந்து சர்வீசஸ்க்கு வந்து எஸ்ஏசி கோடுன்ட்டு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? எஸ்ஏசி அதாவது சர்வீஸ் அக்கவுண்டிங் கோட் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுவுமே என்னென்ன அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோல நம்ம வந்து தனியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா யூகியூசி அதாவது யூனிக் குவாண்டிட்டி கோட். இந்த யூனிக் குவாண்டிட்டி கோட் அப்படின்றது ஒரு ஒரு ப்ராடக்டுக்குமே நம்ம வந்து ஒரு யூனிக் கோட் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் நமக்கு இந்த யூகியூசி அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம வந்து பார்க்கணும்னா நம்ம வந்து ஒரு துணி கடையை எடுத்துக்கிறோம்னு வைங்க. அந்த துணி கடையில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மீட்டர்ஸ்ல தான் நம்ம வந்து துணியை வந்து அளக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு ரன்னிங் மெட்டீரியல் வாங்கும் போது நம்ம வந்து 1 கிலோ ரன்னிங் மெட்டீரியல் கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். 1 மீட்டர் ரன்னிங் மெட்டீரியல். அதே மாதிரியே நமக்கு வந்து இப்போ வந்து ரைஸ் வாங்க போறோம் அப்படின்றப்போ ரைஸ் வந்து நம்ம வந்து 1 kg ரைஸ், 5 kg ரைஸ், அதாவது kgல கால்குலேட் பண்ணுவோம். ஆயில் அப்படின்றப்போ 1 லிட்டர், 2 லிட்டர் அந்த மாதிரி லிட்டர்ஸ்ல நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா. சோ அதுதான் நமக்கு வந்து யூனிக் கோடுன்ற மாதிரி இருக்கும். யூனிக் கோடு ஓகேவா, யூனிக் குவாண்டிட்டி கோட். இந்த யூனிக் குவாண்டிட்டி கோட்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன் பில்ஸ்ல நமக்கு யூனிக் குவாண்டிட்டி கோட்ல நம்ம வந்து ஒரு கிளாத் எல்லாம் சேல் பண்ற இடத்துல போயிட்டு நம்ம வந்து 1 மீட்டர் வந்து 1 மீட்டர் கிளாத் வாங்கியிருக்கோம் அப்படின்றப்போ அவங்க பில்லில் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எம்டிஆர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணலாம் மீட்டர் அப்படின்றத, இல்லைன்னா நமக்கு வந்து எம்யூடிஆர் மீட்டர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு வந்து எம்யூடிஆர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்இடிஆர்எஸ் மீட்டர்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணலாம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஒரு ஷாப்ல வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கோட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. லைக் நமக்கு வந்து ஒரு துணி கடையில இருக்கிற பில்லுக்கும் இன்னொரு துணி கடையில இருக்கிற பில்லுக்கும் பாத்தீங்கன்னா அந்த டேக்ல மென்ஷன் பண்றது பாத்தீங்கன்னா எம்டிஆர், எம்யூடிஆர் அந்த மாதிரி நமக்கு வந்து எம்யூடிஆர் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா மென்ஷன் பண்ணிக்கலாம். யூனிட் இன் டிஃப்ரெண்ட் நேம் இன் டிஃப்ரெண்ட் ஷாப். ஓகேவா? யூனிட் இன் டிஃப்ரெண்ட் நேம் இன் டிஃப்ரெண்ட் ஷாப். ஓகேவா? பட் இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஜிஎஸ்டியில வந்து ஒரு ஒரு யூனிக் குவான்டிட்டி கோட் கொடுத்துருப்பாங்க, அதுதான் நமக்கு வந்து வரும். ஓகேவா? நமக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மென்ஷன்ட் மீட்டர் இன் எம்டிஆர், மீட்டர்ன்றத நமக்கு வந்து எம்டிஆர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி லிட்டருக்கு நமக்கு வந்து இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ வந்து கிளாத்துக்கு வந்து எம்டிஆர் அப்படின்ட்டு கொடுத்துருக்குற மாதிரியே நமக்கு வந்து கேஜிக்கு செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரியே லிட்டருக்கு செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கோடை நம்ம வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதுதான் யூனிக் குவாண்டிட்டி கோட். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து B2B அதாவது பிசினஸ் டு பிசினஸ். ஓகேவா? ரெஜிஸ்டர்டு பர்சன் இந்த B2Bல வந்து ஒரு பிசினஸ்ல இருந்து நமக்கு வந்து இன்னொரு பிசினஸ்க்காக குட்ஸை வாங்குறாங்க, இல்லைன்னா ஒரு பிசினஸ்ல இருந்து இன்னொரு பிசினஸ்க்கு விற்கிறாங்க. ஓகேவா? அது வந்து பிசினஸ் பர்பஸ்க்காக. அது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஜிஸ்டர்டு பர்சன், ரெண்டு ரெஜிஸ்டர்டு பர்சன் பண்றது தான் பிசினஸ் டு பிசினஸ். ஓகேவா? ரெண்டு ரெஜிஸ்டர்டு டீலர்ஸ் வந்து டீலிங் வச்சுக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் டு கஸ்டமர், இல்லைன்னா பிசினஸ் டு கன்சியூமர். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா பிசினஸ் டு கஸ்டமர் அதாவது ஒரு பிசினஸ் பண்றவங்க கிட்ட இருந்து அவங்களோட ஓன் யூஸ்க்காக ஏதாவது கன்சியூமர்ஸ் வாங்குறாங்க. ஸோ அந்த டைம் வந்து B2C அப்படின்றது. B2Bன்றது பிசினஸ் டு பிசினஸ், B2Cன்றது பிசினஸ் டு கஸ்டமர். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சில ஜிஎஸ்டியோட டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வரும் வீடியோஸ்ல எல்லாம் நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ்.
So friends, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மறுபடியும் ஜிஎஸ்டி மறுபடியும் சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜிஎஸ்டி கிளாஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.